ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டெரகோட்டா ஜுவல்லரி செய்யக்கூடிய பெண்கள் வந்து எப்படி வந்து எந்தெந்த விதத்தில் வந்து நீங்கள் வந்து மணி வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். டெரகோட்டா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜுவல்லரி செஞ்சு தான் நம்ம வந்து மணி சேல் பண்ண, நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வந்து ஜுவல்லரியே, முழு ஜுவல்லரியே செய்யாமல் நம்ம வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ண வேணாம், பேக் பண்ண வேணாம், வார்னிஷ் பண்ண வேணாம், எதுவுமே நம்ம வந்து பண்ண வேணாம். அது எப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெரகோட்டா ஜுவல்லரி அப்படின்னு பொறுத்த வரைக்கும், டெரகோட்டா ஜுவல்லரினா களிமண் நகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதாவது அது வந்து ஈஸியாக பிஞ்சிடும், கரைஞ்சிடும், இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து நெகட்டிவாக வந்து யோசிச்சு வச்சுருப்பாங்க. பாசிட்டிவாக யோசிக்கிறவங்க வந்து அதோடய அழகு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அது வந்து அவங்க வந்து விருப்பப்பட்டு நம்மக்கிட்ட கேட்டு வாங்கி போகிறனால அதை வந்து அவங்க சேஃபாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நெகட்டிவ் தாட் வச்சுருக்கவங்கக்கிட்ட நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா அவங்க வந்து சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இது போய் இது இவ்வளோ ரேட்டா அப்படின்னு மட்டும் பேசுவாங்க, ஆனால் அதை வந்து சரியாக பார்த்துக்கணுன்றது அவங்களுக்கு தெரியாது. பிஞ்சு போனால் நம்ம போய் திருப்பி எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் மாற்றிக்கலான்ற ஒரு நினைப்பு தான் இருக்கும். ஆனால் பாசிட்டிவாக அதை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறவங்க இதை பிஞ்சு இல்லாமல் பார்த்துக்கணுன்ற மாதிரி அதை வந்து சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுறவங்கக்கிட்ட விற்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அட நீங்கள் என்ன பண்ணி ஜுவல்லரியே செய்யாமல் எப்படி சேல் பண்ணுறதுங்கிறத பற்றி பேசுப்பா அப்படின்வீங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். டெரகோட்டா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தனியாக பீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பீட்ஸ் எல்லாம் இல்லை, பிளைன் பீட்ஸ் இருக்குது, பம்கின் பீட்ஸ் இருக்குது, அதுலேயே ஆஃப் கட் பீட்ஸ் மாதிரிலாம் இருக்குது, ருத்ராட்ச பீட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்காக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலிபப் பீட்ஸு, யூபின் பீட்ஸு, இந்த ரெண்டு பீட்ஸ் இருக்குது. இதையுமே நம்ம தனித்தனியாக வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணலாம். இப்போ லாலிபப் பீடு வந்து ஒரு 50 பைசாக்கு நம்ம சேல் பண்ணுறோன்னா, யூபின் பீடு வந்து ஒரு 75 பைசாக்கு நம்ம வந்து சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளைன் பீடு வந்து ஒரு 1 ருபீன்னு வச்சுக்கினிங்கன்னா, அது குட்டி பிளைன் பீடு, அதாவது 4th 1 2 3 4, ஆமாம், 3 சைஸ் குழியில் இருக்கிற குட்டி பிளைன் பீடு வந்து ஒரு 1 ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்கன்னா, அதை விட ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் பீடாக இருந்தால் ஒரு 2 ரூபாய்க்கு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து வெறும் பிளைன் பீட்ஸே வந்து நம்ம செஞ்சு சேல் பண்ணலாம். இது வந்து இப்போ ரொம்பவே வந்து ஆர்டர் வந்து நல்லா பிச்சுட்டு போகிற ஒரு கம்பெனியோ ஏதோ ஒன்று, டெரகோட்டா ஜுவல்லரி கிரியேஷன் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து அவங்களால வந்து மொத்தமாக ஆர்டர் வரப்போ இதை ஒரே நாளில் அவங்களால செய்ய முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தனியாக வந்து பீட் சேல் பண்ணுறோன்றப்போ அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. அதை வந்து நம்ம அவங்க சொல்கிற குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம வந்து குவாலிட்டியாக வந்து செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கணும். நம்ம செய்கிற பீட்ஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்கணும், கிராக் இருக்கக்கூடாது, வெடிப்பு இருக்கக்கூடாது, அது ஃபினிஷிங்கே செம்மையாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பீட்ஸ் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணோம்னா அடுத்தடுத்து நம்மக்கிட்ட அவங்க வந்து வாங்க ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. ஒரே ஒருத்தவங்கக்கிட்ட தான் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. நீங்கள் 2-3 பேர் கூட நீங்கள் வந்து ஆர்டர் பிடிச்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, நம்மளாம் வந்து ஜுவல்லரி செஞ்சு கொடுத்தோன்னா அதுக்கான மதிப்பு கம்மி தான். நம்ம என்ன தான் பெயிண்ட்டு கீண்ட்டு வார்னிஷ் எல்லாம் பண்ணி கொடுத்தாலுமே அது வந்து கலர் போயிடுச்சு, ஃபேட் ஆகுது, அப்படி இப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வரப்போ நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் வந்து தனியாக நம்ம செஞ்சு கொடுக்குறோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு மனசு கஷ்டமுமே இருக்காது. அதுதான் உண்மை. இது வந்து நல்லா வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், அதுவும் இல்லாமல் மணி வந்து நிறையவே கிடைக்கும். இது நானுமே பர்சனலாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய உமன்ஸ்க்கு வந்து தெரியறது இல்லை, நம்ம வீட்டிலேருந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் நம்ம யோசிப்போமே தவிர்த்து என்ன பிஸ்னஸ் இருக்குன்றத வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண மறந்துடுறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெரகோட்டா ஜுவல்லரி செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நம்மளது வந்து சரியாக வந்து நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகாது. அதுதான் உண்மை. அந்த டைம் ரீச் ஆகாத டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பீட் செஞ்சு கொடுத்து ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாங்கிறது என்னோடய கருத்து. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.